புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இனியவே இன்ற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம கோகோனட் யூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பால்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். இந்த ரெசிபி டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க, அந்த கோகோனட் பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். டெசிகேட்டட் கோகோனட், அதாவது உலர வச்ச தேங்காய், நல்லா பொடியாக உள்ளது, கண்டென்ஸ்டு மில்க் ஒரு கப், ரோஸ் எசன்ஸ் ஒரு ட்ராப். ரொம்ப குயிக்காக இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறப்ப குழந்தைங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களே என்கரேஜ் பண்ணி செய்ய சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களும் உங்களோட சேர்ந்து விரும்பி என்ஜாய் பண்ணி இந்த ரெசிபியை செய்வாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட். இதை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்கு, இதில் வந்து குட் ஃபேட் வந்து நிறைய இருக்குது. யூஸ்வலாக எல்லாருமே வந்து வெயிட் கெயினாக இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் சொல்லிட்டு தான் கேட்பாங்க. நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகணும், குழந்தைங்க நல்லா வெயிட் போடணும், நல்லா சதைப்பிடிப்பாக இருக்கணும்னு நினப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, நல்ல வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் கோகோனட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, இந்த கண்டென்ஸ்டு மில்க்லேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இப்படி பிடிக்கிற அந்த பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரே ஒரு ட்ராப் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து விடுறோம். பாருங்கள், இது பேபி பிங்க்கில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து 1-2 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக எனர்ஜி கெயின் பண்ணுற மாதிரி இந்த ரெசிபி வந்து ரொம்ப சடனாக செஞ்சிடலாம் வீட்டில். இது வந்து பால்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்லேயும் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் ஜாமுன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நல்ல மில்க்கோட அந்த ரிச்னஸ் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். எந்த ஸ்வீட் பண்ணுறதுனாலும் நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் டேஸ்ட்டை விட கொஞ்சம் ரிச்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளைனாக பண்ணுறப்ப ஒயிட் கலரில் தெரியும். இது கொஞ்சம் இந்த கலர் ஆட் பண்ணனால பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் விட்டு நம்ம செஞ்சோம் ஒரு செட்டு. இப்போ சில பேருக்கு வந்து அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்காது, நேச்சுரலாக சாப்பிட பிடிக்கும். அவங்க வந்து அப்படியே ப்ளைனாகவே சாப்பிட்லாம். டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து அதில் மில்க் மெய்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்ப நேச்சுரலாக ஒயிட் கலரில் இருக்கும். இதில் மில்க் மெய்டுங்கிறது ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து சப்போஸ் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க அப்படின்னா வந்து நீங்கள் நார்மல் வந்து நாட்டு சக்கரை கூட போட்டு சாப்பிட்லாம். இது வந்து நல்ல ரிச்சு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபியுமே நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இதை டெக்கரேட் பண்ணி கொடுங்க. யூஸ்வல் நம்ம பண்ணுற டிஷ்ஷில் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் ஷேப் வந்து விதவிதமாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக சமைச்சு ஒரே மாதிரி டிஷ்ஷு ஸ்நாக்ஸு சமைச்சு போர் அடித்தவங்க இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி புதுசாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஈஸியாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஈடபிள் ரோஸ் பெட்டல்ஸ் போடுறேன். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்கவே ரிச்சாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு கோகோனட் பால் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.